அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருவரும் ஆளுமையுடன் தாங்கள் இயங்கும் தளங்களில் மாற்றங்களை கொண்டு வர முயல வேண்டும். அதுவே மாற்றத்திற்கான அடித்தளமிடும் ஆக்கப்பூர்வ பலன்களை கொண்டு வரும் செயல்பாடு. அதன் மூலம் மக்களிடம் நம்பிக்கையை ஈட்டிய பின்னர் அரசியலை நோக்கிய நகர்வு இருக்க வேண்டும். முக்கியமாக மாற்றம் கொண்டு வர முயலும் ரியாலிட்டி ஷோ ஹீரோக்களுக்கு இது 200% பொருந்தும். இந்தியா மாதிரியான 2வது அதிக மக்கள் தொகையை கொண்டிருக்கிற நாடு, பன்முகத்தன்மை கொண்ட தேசமாகவும் இருப்பது தொழில் வாய்ப்புகளுக்கான அள்ள குறையாத தங்க, வைர, பிளாட்டின சுரங்கம் போன்றது. அத்தனை கோடி வகையான தேவைகளும் அத்தனை கோடி வகையான பன்முகத்தன்மை கொண்டவை, அத்தனையும் கோடிக்கணக்கான தொழில் வாய்ப்புகள். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியும் கல்வி பரவலாக்கமும் கோடிக்கணக்கான மக்களிடம் சுயமாக தொழில் தொடங்கும் விழிப்புணர்வையும் ஆர்வத்தையும் ஏராளமாக ஏற்படுத்தியிருக்கிறது. புதிது புதிதான தொழில்களுக்கான திட்டங்களும் அவர்களிடம் இருக்கிறது. ஒரே பிரச்சனை பணம், தொழிலுக்கான முதலீடு, தொழில் தேர்வு, அதற்கான சிறந்த திட்டமிடல் ஆகியவற்றுடன் தெளிவான பார்வையுடன் கடும் உழைப்பையும் தர தயாராக இருக்கும் நபர்களையும் வியாபார முதலீட்டாளர்களையும் நேரில் சந்திக்க வைத்து பரஸ்பர வியாபார தொடக்கங்களுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் வழி ஏற்படுத்தி கொடுக்கும் நிகழ்வுகளை தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்கள் வெற்றிகரமாக செய்கின்றன என்று மேலை நாடுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஷார்க் டேங்க் என்ற நிகழ்ச்சி. அத்தகைய டிவி ரியாலிட்டி ஷோ இந்தியாவிலும் தேவை, குறிப்பாக தமிழகத்தில் இதை முன்னெடுக்கலாம். இதுவே ரியாலிட்டி ஷோ ஹீரோ ஆளுமையுடன் இயங்கும் தொலைக்காட்சி தளத்தில் பெரும் மாற்றம் விதைக்கும் ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பு. ஏற்கனவே பல பிரச்சனைகளுக்கிடையில் இருக்கும் மக்களிடையே ரியாலிட்டி ஷோ என்கிற பெயரில் அசட்டுத்தனமான மனித உணர்வுகளை சோதனைக்கு உட்படுத்துவதும் அதிலும் தவறிழித்தவர்களுக்கு வக்காலத்து வாங்குவதுமான உப்பு பராத போக்கற்ற நிகழ்ச்சியை நடத்துவதை விடுத்து வாய்ப்பு ஏற்றதான பல தொடர்புகளும் உள்ள கமல் தனக்கு கிடைத்திருக்கும் தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோ தளத்தில் ஷார்க் டேங்க் மாதிரியான நிகழ்ச்சியை நடத்துவதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு உதவ முடியும், தொழில் முனைவோர்களாக மாற்றிக்காட்ட முடியும். இதன் மூலம் கமல் தான் பேசும் விரும்பும் மாற்றத்தை தன்னிடம் இருந்தே தொடங்க முடியும். தேவை உண்மையான மாற்றம் தேடும் விருப்பம். செய்வாரா கமல், பார்க்கலாம். நன்றி.